இப்போ நாங்கள் ஜில்லா படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஜாம்பவான் யார் என்னாச்சுன்னா நான் முத முதல்ல நானும் போய் ஒர்க் பண்ணுறேன், மோகன்லால் சார். வா என்ன எனக்கு சொல்லவும் முடியல, ஒரு ஃபைட்டை கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு சார் ரெடினா ரெடி டேக்கு சார் ரெடி சார் ரெடி டேக்கு அப்படின்னு சார் ஒரு தடவை பார்த்துக்கலாம் டேக்கு சரி டேக்குன்னு சொன்ன கூட நம்ம என்ன பண்ணுவோம்னு நினைப்போம், சரி எப்படியும் ஒன் மூணு எடுப்போம்டா எப்படியும் ஒரு தப்பு பண்ணுவார் பார்த்துக்கலாம் இப்படி தான் நினைப்போம், அந்த விஷயமே இருக்காது. போய் ரெடி பண்ணி ஷார்ட் கேமரா ஆக்ஷன் டக்க 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 டக்குன்னு ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு அப்படி ரெடி அடுத்ததுக்கு ரெடி அனுப்பிடுவார். நானும் இப்படி ஊத்து ஊத்து பார்க்குறது எங்கடா தப்பு சொல்கிறதுன்னு பார்த்தா தப்பு சொல்ல முடியாது அந்த மாதிரி, ஏன்னா அவர் பாடி அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்காரு. இப்போ இவ்வளோ படங்கள் பண்ணி இவ்வளோ பண்ண ரெண்டு காலம் இப்படி விரிச்சு உட்காந்துடுறாருங்க, என்னால் உட்கார முடியல. அவங்களுடைய ஒர்க்குக்கு அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறது, அதுக்காண்டி நம்ம பாடியும் மைண்டையும் அவங்க டெவலப் பண்ணி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு பாரு சார் ரெடியா ரெடி சார் டைலாக்லாம் பார்த்தாச்சா பார்த்தாச்சு. அவங்களுக்கு நம்ம தமிழ் ப்ரொனன்சியேஷன் எந்த லெவல் வருமோ தெரியாது, பட் இந்த சீனோட பேக் கண்டனை உள்ளே வச்சுக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு சாட்டியவர் ரோல் ஆக்ஷன் உடனே மாறி அந்த கண்ணில் முகத்தில் என்ன மாதிரி ப்ரொஃபஷனல் அவங்க, மிகப்பெரிய அனுபவம். என்னால் அது சொல்ல முடியாத ஒரு விஷயங்கள், அதில் அவ்வளோ அனுபவம் கிடைச்சிது எனக்கு. நான் அவங்கள பார்த்து மலைச்சு போயிட்டேன், எப்படி இப்படியெல்லாம் அப்படியே உரி அதெல்லாம் கிடையாது. அந்த நேரத்தில் நீ கான்சன்ட்ரேட் பண்ணுறது லவ் பண்ணுறது அப்பா சூப்பர்.